மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 11ஆம் வகுப்பு இயற்பியல் பாடப்பகுதியில் எந்தெந்த பாடப்பகுதியில் மட்டும் நம்ம எக்ஸாமுக்கு படித்தா போதும், குறிவினா நெடுவினால எந்தெந்த பாடங்களுக்கு மட்டும் நம்ம படித்தா போதும், ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு லெசனில் ஷார்ட் ஆன்சரில் 2, 3, 4, 5 இந்த கொஸ்டின் மட்டும் நம்ம படித்தா போதும். அதே மாதிரி லாங் ஆன்சரில் 1, 2, 3, 4 இந்த லெசன் மட்டும் நம்ம என்ன செஞ்சால் போதும் அப்படின்னா படித்தா போதும். அடுத்ததாக செகண்ட் லெசனில் நம்ம படிக்க வேண்டியது 1, 4, 5, 6, 8, 9, 10 இது ஷார்ட் ஆன்சரில் படிக்கணும். லாங் ஆன்சரில் 2வது லெசனில் ஃபஸ்ட்டு 4 கொஸ்டினுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். அடுத்ததாக தேர்ட் லெசனில் நம்ம படிக்க வேண்டிய ஷார்ட் ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 5, 6, 8, 9, 10 இந்த ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்லாம் நம்ம படிக்கணும். அதேமாதிரி லாங் ஆன்சரில் 3, 4, 5, 8, 9 இந்த லாங் ஆன்சர் கொஸ்டின்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். அடுத்ததாக 10, 11 இதுவும் என்னது அப்படின்னா உண்டு, படிச்சுக்கோங்க. அடுத்ததாக ஃபோர்த் லெசனில் நம்ம படிக்க வேண்டியது எதை படிக்கணும் அப்படின்னா 4, 5 லாங் ஆன்சரில் 2, 4 இந்த கொஸ்டின்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ். அடுத்ததாக 5th யூனிட்டில் நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் என்னது அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 9, 10, 11, 15 அதே மாதிரி லாங் ஆன்சரில் 2, 3, 4, 10 இந்த கொஸ்டின் மட்டும் நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம ரெடியூஸ்டு சிலபஸ் படி நம்ம படித்தா போதும் அப்படிங்கிற கொஸ்டின் தான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 6th யூனிட்டில் நான் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் இதை பார்த்து புக்கில் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கொஸ்டின்ஸ் ரெடியூஸ்டு சிலபஸில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் அவங்க எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. அதனால் அது எந்த கொஸ்டினை படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க. அடுத்ததாக 7th யூனிட், சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இந்த 7th யூனிட்டும் 8th யூனிட்டும் தான் நமக்கு லெவல்த்தில் கொஞ்சம் பெரிய நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டினில் ரொம்ப பெரிய கொஸ்டின்ஸாக இருக்கும். அது நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும், 7வது யூனிட்டும் 8வது யூனிட்டும். அதனால் படிக்கும்போது 1st யூனிட் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா கொஞ்சம் கவர் பண்ணி என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சுருங்க. மொத்தம் 11 யூனிட் நமக்கு புதுசில் வரும். ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் ரெண்டு புக்குக்குமே நம்ம எந்தெந்த கொஸ்டின்ஸை படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். இதை பார்த்து நீங்கள் புக்கில் மார்க் பண்ணி அந்தந்த கொஸ்டின் அப்படின்னா படிக்க ஆரம்பிங்க. இதுக்கு அடுத்த வீடியோவாக நம்ம எந்தெந்த கொஸ்டின்ஸ் நம்ம இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு தனித்தனியாக ஒரு வீடியோ போட இருக்கிறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.